என்ன தருமயத்தை நடத்துகிறாரு ஓபிஎஸ் பெரிய பீமரும் இது தருமருங்க பீஸ்மர் தருமரும் தர்ம யுத்தம் நடத்துகிறாரு. ஒரு துணை முதல் பதவியில் யுத்தம் முடிஞ்சிச்சு. நான் சேலத்தில் கூட்டம் பேசணுங்க ராத்திரியில் தூக்கிட்டாங்க. இந்த நாடு அப்படிப்பட்ட நாடு இருக்குது, ராத்திரிக்கு பிறந்தவங்க கிட்ட நாட்டை கொடுத்துட்டு ஆளுநர் வேலையை பார்த்தீங்கன்னா கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளையும் சேர்த்து கையை பிடிச்சி வச்சு தேனிலவுக்கு போங்கன்னு அவர் போயிட்டார். எங்கள் பரம்பரையே கூத்தாடி பரம்பரை தான், எங்கள் ஆதி பாட்டன் சிவனே ஆடல் அரசன் தான், அவனுடைய பிள்ளைகள் தான் நாங்கள் எல்லோரும். காந்தி இப்படி பார்த்து கொண்டு இருக்கிற போது சிவாஜி காந்திக்கு முதுகை காட்டி கொண்டு இருக்கிறார். எவ்வளவு பெரிய தேச பக்தர்கள் பார்த்துக்க, காந்திக்கு சிவாஜி முதுகை காட்டி கொண்டு இருக்கிறார். இதுதான் வழக்கு. கதிராமங்கலத்தில் மக்கள் பல நாட்களாக போராடி கொண்டிருக்கிற போது நெடுவாசலில் நூற்றுக்கணக்கான நாட்களை தாண்டி நமது அருமை சொந்தங்கள் போராடி கொண்டிருக்கிற போது, நீட்டு தேர்வுக்கான நெருக்கடி வந்து கொண்டிருக்கிற போது, பிரிந்த ஃபிடல் காஸ்ட்ரோவும் சேகுவேராவும் இணைந்திருக்கிற போது, எண்ணற்ற பிரச்சனைகள் நாட்டில் இருக்கிற போது சிவாஜி சிலை உங்களுக்கு ஒரு பிரச்சனையா? என் அன்பிற்குரியவர்களே, கச்சத்தீவு தமிழ் தேசிய இனத்திற்கு ஒரு பிரச்சனை, அணு உலை பேராபத்தை தரக்கூடிய ஒரு பிரச்சனை, ஹைட்ரோ கார்பன் ஒரு பிரச்சனை, மீத்தேன் எரிகாற்றெடுப்பது ஒரு பிரச்சனை, என் நிலத்தின் வளத்தை கெடுக்கிற ஒரு நாசம் செய்கிற ஒரு பிரச்சனை, நீட்டு தேர்வு என்பது எதிர்கால என் இனப்பிள்ளைகளினுடைய கனவை தகர்க்கிற ஒரு பிரச்சனை. ஆனால் ஈழம் எப்படி எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையோ, அது ஒரு தேசிய இனத்தின் விடுதலையோ, அதுபோல சிவாஜி சிலை ஒரு பிரச்சனை அல்ல. சிவாஜி சிலை அகற்றம் என்பது ஒரு தேசிய இனத்திற்கான அவமதிப்பு, அவமானம். அது சிலையை எடுத்துட்டானே, அது சிலை அல்ல, தமிழ் பேரினத்தின் பெருமை மிகு கலை சின்னம், அதை விளங்கிக்கொள்ளணும். என்னங்க ஒரு கூத்தாடிக்கு போய் இவ்வளவு பேசுறீங்கன்னு, தமிழனே கூத்தாடி போய்தான் ஐயா, எங்கள் பரம்பரையே கூத்தாடி பரம்பரை தான், எங்கள் ஆதி பாட்டன் சிவனே ஆடல் அரசன் தான், அவனுடைய பிள்ளைகள் தான் நாங்கள் எல்லோரும். திருவிளையாடல் என்று ஒரு படம், ஒரே அடுக்கு, அடுக்கு என்றால் ரீல், ஒரே அடுக்கில் 5 பாடல்கள். உலக வரலாற்றில் எந்த கொம்பனாலையும் அப்படி பாடம் எடுக்க முடியாது, நடிக்க முடியாது. நீ வேணா போட்டு பாரு, இப்போ நான் சொல்றதுல இங்கே பாரு, டிஎஸ் பாலையா வருவாரு, அங்கே ஒரு பாட்டு, அங்கே ஒரு பாட்டு, அடுத்து விறகு விற்க வருவார், அங்கே ஒரு பாட்டு, அப்புறம் ராத்திரியில் ஒரு பாட்டு, அப்புறம் டிஆர் மகாலிங்கம் கோயிலுக்குள்ளே ஒரு பாட்டு, 5 பாட்டு ஒரே ரீலில் வருது. எவனும் எந்திரிச்சு போகல. ஒரு நடிகர் எந்திரிச்சு குறட்டை விட்டு அப்படி உட்கார்ந்துருக்காரன், அப்படி எந்திரிச்சு உட்கார்ந்துக்கிட்டு பின்னாடி ஒன்றும் கிடையாது, ஒரு ஆள் உட்கார்ந்து சம்மணம் போட்டு உட்கார்ந்து ஒரு பாட்டு முழுக்க பாடி எவனை எந்திரிச்சு போக வைக்க முடியாமல் இருந்தா, அது சிவாஜியால் தான் முடியும். உட்கார்ந்துக்கிட்டே பாட்டை பாடி இருந்த இடத்துலேருந்து எவனை நகர விடாமல் தன் நடிப்பாற்றலால் இருக்கையை விட்டு எந்திரிக்க விடாமல் வைக்க முடியும்னா, அது உலகத்தில் சிவாஜியால் தான் முடியும். சிவாஜி நடிப்பு அதை பேசிட்டே இருக்கலாம், அதை விட்டுரு, அதுக்கு போகவே முடியாது. நான் சொல்லிட்டேன், சிவனே வந்தாலும் எங்கள் ஐயா சிவாஜியை தான் கும்பிடுவான். எல்லாம் நடிப்பான், 5 ரூபாய் கொடுத்துட்டு 500 விளம்பரம் பண்ணுவான், இவர் 500 கொடுத்துட்டு அமைதியாக இருப்பார், அதான் அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை. வஞ்சகம் சூழ்ச்சி இல்லாத ஒரு மகத்தான மனிதன், மற்றவர்களைப் போல ஏமாற்றி வஞ்சித்து வந்து வாழ்ந்த ஒரு மனிதன் அல்ல. இங்கே இருக்க பிரச்சனை தான் அவர்கிட்ட. கட்டப்பொம்மனை அடிச்சிட்டாரு, அதோடு போயிருக்கலாம், ஆனால் கட்டப்பொம்மனை தூக்கிலிட்ட கயத்தாரில் அந்த இடத்தை வாங்கி கட்டப்பொம்மனுக்கு சிலையை நிறுவி பன்னெடுங்காலமாக தன் சொந்த காசிலே அந்த இடத்தையும் சிலையையும் பராமரித்து, பிறகு ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வந்தபோது அந்த சிலையையும் இடத்தையும் அரசிடத்தில் பெருமையோடு ஒப்படைத்த பெருமகன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். சிவாஜி என்பவர் ஒரு நடிகர் அல்ல, தமிழ் பேரினத்தின் வரலாற்று ஆவணம்.
ஏன் இவ்வளவு ஆவேசப்படுறாங்க சீமானவன் தம்பியில, ஏன் இவ்வளவுனா அநீதி, அதனால கோபப்படுறோம். இது எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, எங்கள் மீது திணிக்கப்பட்ட அவமானமாக நாங்கள் கருதுகிறோம். அதுதான் இங்கே, வேற ஒன்றும் இல்லை. இது வந்து அந்த சிலை இருக்குது, உண்மையிலே இடையூறுனா நாங்களே எடுத்துருங்கன்னு சொல்லியிருப்போம். இல்லை, நீங்கள் திட்டமிட்டு அவமதிக்கிறீங்க, அதனால கோபப்படுறோம். அதே கடற்கரையில் மன்றோவுக்கு சிலை இருக்கா இல்லையா, நடு வீதியில் நிற்கிறாரா இல்லையா, மன்றோவுக்கு என் மண்ணுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு, இந்த செமினி மேம்பாலத்துக்கிட்ட ஒருத்தன் குதிரையை பிடிச்சி நிற்கானல, அவன் யாரு, யாரோட பெரிய தம்மையும் சின்ன தம்மையும், அவன் இடையூறா இல்லையா. இப்போ எங்கள் என் தம்பி அறிவிச்சவன் கூட கேட்டான்ல, எங்கள் ஐயா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் சிலை இங்கே இருக்குல்ல தேனாம்பேட்டை கிட்ட, அந்த இதில் விளக்கிட்ட எடுத்துருங்களேன் பார்ப்போம், எடுத்துரு, ஏன் பெரிய ஓட்டு இருக்கு, எங்கள் ஐயாவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன், அது இருக்குன்னு காட்டுறது தான் அந்த வேலையை செய்கிறேன், உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். என்ன நீ நினைக்கிற, அவருக்கு யாரும் இல்லை, சிவாஜி தானேன்னு நினைக்கிறேன், நீ அது எடுத்தால் கேட்பார் இல்லை, யார் இல்லைன்னு நினைக்கிற, நீ சரியால் நான் சென்னையில் இருக்கும்போது எடுத்துருக்கணும், நான் சேலத்தில் கூட்டம் பேசினது ராத்திரியில் தூக்கிட்டேங்க, இந்த நாடு அப்படிப்பட்ட நாடு இருக்குது, ராத்திரிக்கு பிறந்தவங்க கிட்ட நாட்டை கொடுத்துட்டு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, பணம் பணம் செல்லாதுங்கிறாங்க ராத்திரியில், வரி எங்கூரில் சமகாலம் ஏலம்பாடு வருவேன், போர்வை ஏலம் சேலை வேட்டி ஏலம்பாடு வருவாங்க, ஒரு காடா விளக்கை ஏற்றிட்டு இந்த உழைக்கி மக்கள்லாம் ராத்திரியில் வந்து மந்தையில் கூடியிருப்போம், ஏலம் கேட்குறோம் ஏலம் கேட்கலாம், ஒரு காடா விளக்கு எரியும், ஒரே விளக்கு தான் பெருசாக எரியும், ஒரு போர்வை, நாங்கள் மார்கழி குளிரெலாம் காட்டு வேலை செஞ்சுட்டு வருவோம், குளிர் இருக்கும், அது போத்திக்கிறதுக்கு ஒரு திக்க சாக்கு தண்ணியில் ஒரு போர்வை வைப்பான், ஏலம் போர்வையின் மதிப்பு ஏலத்தின் ஏலக்காரர் மதிப்பு 5 ரூபா, கேட்குறவங்க கேட்கலாம்ன்றான், அங்கே எப்போ போடுவாங்கிற ஏலம் ராத்திரியில், ஆனால் ஏலம் விடுறதுக்கு முன்னாடி ஒரு மணி வச்சுருப்பான், டங்கின்னு ஒரு அடி அடிப்பான், நீங்கள் பார்க்குறீங்க எல்லாட்ட படங்கள்லாம் ஏலம் விடும்போது ஒரு மணி அடிப்பான், அதே மாதிரி ராத்திரி வரி விதிக்கும் போது நிதியமைச்சர் எந்திரிச்சு போயிட்டு இங்கே ஒரு மணி இருக்கட்டும் அங்கே அடிக்கிறாங்க, இது நள்ளிரவில் தான் அடிக்கிறாங்க, வரியாக ராத்திரி வருது, பணம் செல்லாதான் ராத்திரி தான் நடக்குது, அப்சல் குருவை தூக்கில் போடணுமா, எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது போட்டுடுறாங்க, சிலையை தூக்கணுமா, ராத்திரிலாம் தூங்கும்போது தூங்கிட்டு, ஏன் திருட்டு பயில்கிட்ட நாடு இருக்கிறதுனால எல்லாம் இருட்டிலே நடக்குது. சிலையை நிறுவியவர் ஐயா கலைஞர் அவர்கள், அது ஆட்சி கலைஞ்ச பிறகு அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக வந்துடுறாங்க, ஆட்சி முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு கண்ணகி சிலை எடுக்கிறதுக்கு என்ன காரணம் இருந்ததோ அதே காரணம் தான் ஐயா சிவாஜி சிலை எடுக்கிறதுக்கு இருந்தது, இருக்குது, அதான் உண்மையான காரணம். வழக்கு எப்படி போடப்படுதுன்னா, காந்தியை அவமதித்து கொண்டு அந்த சிலை இருக்குது. இதை நல்லா கற்றறிந்த பெருமக்கள், அன்பிற்குரிய தம்பி தங்கைகள் கவனிச்சுக்கணும், காந்தி சிலையை சிவாஜி சிலை எப்படி அவமதிக்குது, வழக்கு தொடரப்பட்டதுக்கு காரணம், காந்தி இப்படி பார்த்து கொண்டு இருக்கிற போது சிவாஜி காந்திக்கு முதுகை காட்டி கொண்டு இருக்கிறார், எவ்வளவு பெரிய தேச பக்தர்கள் பார்த்துக்க, காந்திக்கு சிவாஜி முதுகை காட்டி கொண்டு இருக்கிறார், இதுதான் வழக்கு. இந்த வழக்கை விசாரித்த நீதியரசர், மாண்புமிகு நீதியரசர் அவர்கள், இவ்வளவுதானே பிரச்சனை, சிவாஜி சிலையை இப்படி திருப்பி வச்சிரு, அவ்வளவுதானே, இதானே தீர்ப்பா வந்திருக்கணும், இப்படி இருக்கிற சிலை இப்படி வந்துட்டா ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் வழக்கு தொடுக்கப்பட்டது காந்தி அவமதிக்கிறார் என்று தீர்ப்பு வந்தது, போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கு, காந்தி அவமதிக்கிற செயல் உண்மையில என்ன, இவ்வளவு பேர் இருக்கிறீங்க அறிவார்ந்தவர்கள், காந்தி எதற்கு எதிராக இருந்தார், விபச்சாரத்துக்கு, காந்தி எதற்கு எதிராக இருந்தார், மதுவுக்கு, காந்தி கொலை கொள்ளைக்கு, காந்தி ஊழல் லஞ்சத்திற்கு, இது எல்லாவற்றிற்குமே காந்தி படம் பொதித்த படம் சிரித்துக் கொண்டே துணை போகிறது, இதை விட இந்த தேசம் காந்தி அவமதிச்சிட முடியாது, என்ன தர்ம யுத்தம் நடத்துறாரு ஓபிஎஸ், பெரிய பீமரும் தர்மருவர், பீஷ்மரு தர்மரும் தர்ம யுத்தம் நடத்துறாரு, ஒரு துணை முதல் பதவியில் யுத்தம் முடிஞ்சிருச்சு, என்னங்கடா உங்க யுத்தம், ஐயையோ, 23 புலிகேசி படம் பார்த்ததை விட காமெடியா, பெரிய கொடுமை, இதய தெய்வம் ஜெயலலிதா அவங்களுக்கு, இதயமே இல்லாதவங்களுக்கு எப்படி தெய்வம் ஆயிடுச்சு, பதிலே கிடையாது,
நீங்கள் ஒரு ஈன கூட்டம், அது இது ஒரு ஈன கூட்டம், இப்படியே ஏமாற்றி ஏமாற்றி இது ஒரு பிரச்சனையா அது ஒரு பிரச்சனையான்னு இவ்வளவு அன்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறோமே. இந்த செய்தி உளவுத்துறை மூலமாக அமைச்சருக்கு போகுது, முதலமைச்சருக்கு போகுது. சரி, ஏதோ திரை உலகம் சார்ந்து பேசுகிறாங்க, எல்லோரும் சொல்கிறாங்க, இந்த கோரிக்கை நியாயமாக தானே இருக்குது. சரி, நீதிமன்ற உத்தரவை நம்ம மதிக்கணும், அதனால் சாலை நடுவில் இருந்ததை எடுத்துட்டோம். அந்த சிலை எப்படி இந்த பக்கமாக தானே வைக்க சொல்கிறாங்க, இதில் ஒரு சிரமம் இல்லையே. சரி வச்சுருவோம், சரி வைக்கிறோம்ட்டா, பிரச்சனை இல்லை, நன்றி வாழ்த்துக்கள், இல்லைன்னா பண்றி போங்கடாங்குவோம், அவ்வளோதான். ஜெயலலிதாவின் ஆன்மா இணைச்சிருச்சான். அப்போ எந்த ஆன்மா பிரித்தது? ஆளுநர் வேலையை பார்த்தீங்கள, கல்யாணமாக பொண்ணு மாப்பிள்ளையும் சேர்த்து கையை பிடிச்சி வச்சு தேனிலவுக்கு போங்கன்னா அவர் போயிட்டார். தனித்தனியாக ஏண்டா திருடிக்கிட்டு மொத்தமாக சேர்ந்து திருடுங்கடா என்ற கேட்டாங்க. எப்படி இருக்காங்கன்ட்டு பிரிஞ்சு தனித்தனியாக இருந்தாங்க, பிரிஞ்சு வெவ்வேறு தனித்தனியாக வெவ்வேறு இடத்துல இருந்தாங்க, இப்போ ஒன்றா வெவ்வேறு இடத்துல இருந்தா ஒன்றா சேர்ந்து தனித்தனியாக இருக்காங்க. அதே தான் நடக்க போகுது. என்னவோ ஒரு கொடுமை. நாம் தமிழர் கட்சியில் நாங்கள் ஒருங்கிணைப்பாளர்னு போட்டிருக்கோம், அந்த கட்சிக்கு என்னத்தை ஒருங்கிணைக்கிறிய? அடிக்கிற உள்ளையில் எங்கெங்கே காசு இருக்குது, ஏதாவது அந்த ஒருங்கிணைப்பு, அது ஒரு ஒருங்கிணைப்பு. கேவலம். சிலையை நிறுவனது ஐயா கலைஞர், அவர் மகன் வந்து எதிர்கட்சி தலைவர். இவ்வளவு கற்றுக்கத்துறோம், அந்த சிலையை எடுத்த இடத்துலேருந்து பக்கத்தில் ஒரு கடற்கரையில் வையின்னு ஒரு குரல் கொடுக்கல ஐயா ஸ்டாலின். தூர்வாருங்க, தூர்வாருங்க, என் தம்பிமார்கள் போய் ஏரிகளை தூர்வாருங்க. அது என்ன கோயில் குளமாக தூர்வாரிக்கிட்டு போறீங்களா? அது என்ன நேத்திக்கடன், என்ன நேத்திக்கடன் தூர்வார குளம்புறம் கோயில் குளம் நேத்திக்கடன். கால கொடுமை. ஒருத்தன் பேசலை, ஒரு நடிகர் சங்கம் பேசலை, முதுபெரும் நடிகர்கள் இருக்காங்க பேசலை, சிவாஜியை பேசுனா நாக்கில் புற்று வந்துடும் அவங்களுக்கு. இதே மாதிரி தாண்டா எங்கள் ஐயாவுக்கே இந்த நிலைமைனா உங்களுக்குலாம் நாய் ஒன்றுக்கு பேசுகிறா, நல்லா கவனிச்சுக்கிறேன். நீங்கள் சிவாஜிக்காக அவன் மகன் இருக்கேன், சீமான்னு ஒரு மகன் இருக்கான், அவனுக்கு லட்சக்கணக்கான உடன் பிறந்தவன் இருக்கான், நீங்கள் அனாத பயனில் நல்லா கவனிச்சுக்க, நீ ஒரு பயம் வர மாட்டான். அன்னைக்கு உங்களுக்கு நான் தான் பாவம் பார்த்து மரியாதை செய்யணும், வேற வழியே கிடையாது உங்களுக்கு. ஒரு இனம் வாழுது அப்படிங்கிறது எதை வச்சு சொல்கிறது, எதை வச்சு சொல்கிறது? ஒரு ஒரு நாடு இலக்கியத்தில் நோபல் பரிசு வாங்குதுன்னா அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக வளர்ந்து வருதுன்னு அர்த்தம். ஒரு நாடு விளையாட்டில் ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்லுதுன்னா அந்த நாடு ஆற்றல் மிக்க இளைஞர்களை பெற்று ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதானே, அப்படி தானே அர்த்தம். ஈரானிய படம் வந்து இங்கே வந்து விருதுகளை குவிக்குதுன்னா அந்த நாடு கலை இலக்கியத்தில் சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி உன் படத்தை போட்டு காட்டு, உனக்கு இருக்கா? ஒரு திரைப்பட விழாவில் ஈரான் படத்தை போட்டால் ஈரான் படம்னு தெரியும், ஏன் ஈரானிய மொழி பேசலாம், ஈரானிய வாழ்க்கை இருக்கும். ஈராக் படம் போட்டால் ஈராக் படம்னு தெரியும், பிரெஞ்சு படம் போட்டால் பிரெஞ்சு படம் தெரியும், உன் படத்தை போட்டால் என்ன படம் நீ சொல்லிடு பார்ப்போம். தமிழில் உரையாடல் இருக்காது, தமிழ் உடை இருக்காது, தமிழ் உணவு இருக்காது, தமிழ் பாட்டு இருக்காது, தமிழ் இசை இருக்காது, தமிழில் பேர் இருக்காது, தமிழ் நம் முகம் இருக்காது. அப்புறம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டான், அதனால தான் சிவாஜியும் தொலைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறான், நீ விளங்கிக்கணும். எனவே சிவாஜி சிலைன்னு நினைக்காத, அது தமிழ் தேசியனத்தின் கலை குறியீடு, கலை சின்னம் என்று நினைக்கணும்.